ஹலோ கைஸ், சாப்பிட முடியல. அடே யாரா நீ மொட்டை? சரி நம்ம போல தான் போலதுக்கு மொட்டை. சரி வச்சுப்போ, நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்போ தான் என்ன, நீ ஒன்றும் தூங்கிட்டு இருக்கா? சோறுக்கு சோறு எடுத்து சாப்பிடுவேன். ஆடு எங்க அம்மா? ஏய் யோ டிரைவர், சடன் பிரேக் போடுற அறிவு இல்லை என்னடா இந்த ஆட்டம் ஆடுது? சூப்பர்ரா, நீ தான்டா டிரைவர், உன்னை வச்சு தான்டா ஓட்டணும். நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டணும். யாரா நீ மேல கவட்டி ஓடிச்சு பறந்துட்டு இருக்க? சூப்பரா டே டிரைவர், நல்லா ஓட்டினாடா நீ. மேல ஓட்ட விட ஏதோ அப்படியா, ஏதோ டவுன் பஸ் மாதிரி ஓட்டிட்டு இருக்கடா. டேய் நல்லாவே இருக்க மாட்டடா, என்னடா இது ஆயிடுச்சு? என்னப்பா செத்துட்டேனா? இல்லை இல்லை, கொஞ்சோண்டு உயிர் இருக்கு, கையெல்லாம் ரத்தமா இருக்கே. அப்படியே பொதுமையா போயிட்டு எந்திரிச்சிடறா தம்பி. இதுங்க எனக்கு மட்டும் எவனும் இதுக்கா நினைக்கிறேன். டேய் யாரா நீ கோமணத்தோட வந்திருக்க? டேய் மொட்டை விட்றா, டேய் மொட்டை அவன் கூட போவாதரா. அட என்னடா இவ்வளவு அதட்டா இருக்கு? இவ்வளவு அதட்டாகுது இந்த ரெட்ட, இவ்வளவு வட்டு வட்டாளுங்க. டாக்டர், நான் என்ன சாகலையாடா? ஓகே எந்திரிச்சிட்டேன். என்ன பசிக்குது? பிள்ளையாச்சு ஏதாச்சு, எனக்கு சோறு முக்கியம், பசிக்குதா? டேய் ஏதாச்சும் வச்சுக்கீங்களா? அப்பா இங்க எவனோ சோறு வச்சிருக்கான். ஏண்டா இவ்வளவு பெரிய ஃப்ளைட் ஆக்சிடென்ட்லயும் அந்த கிண்ணில இருந்து சாப்பாடு கீழே கொட்டாம இருக்கு பாருங்க. ஓகே இங்க ரெண்டு சூப்பு, இது என்னது என்னமோ இருக்குது, எடுத்துப்போம். இங்க இருந்து ஜூஸ் பாட்டில் நினைக்கிறேன். ஓகே எடு எடு எடு. ஓகே இங்க ஐ அங்க ஒரு சோறு. அப்பா இப்போ அப்பா வயது ஃபுல்லாக இருக்கு. சரி அடுத்து என்னது என்னது? ஏ இங்கே ஒரு சோது, எல்லாத்தையும் சாப்பிடுவோம். ஓகே இது என்னது? பர்த்டே கோடாளி. இதை வச்சுட்டு போயிட்டு இங்கே இருக்க சூட் கேஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி எடுக்கணும். ஓகே மொத அடலா பர்ட் ஓப்பன். என்னடா இது ஓப்பன் ஆகல? ஏய் என்ன அசிங்கப்படுத்துது என்னைய? என்னங்க இது அசிங்கப்படுத்துது? சரி அப்படியே இங்கே இருக்க எல்லாத்தையும் வந்துட்டு ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். ஓகே அங்கேருந்து சூட்கேஸ் முக்கால்வாசி ஓப்பன் பண்ணியாச்சு. இதை உடச்சு விடு, உடச்சு விட்டா ஸ்டிக்கு கிடைக்கும். ஓகே எடு. என்னடா இது? ஏய் ஏய் என்ன நீ கீழே விழுகுற? ஏய் ஒழுங்காக என் பேக்குள்ளே உட்காது. என்னடா இது உட்காத மாட்டேங்குது? ஆஹா எல்லாமே அசிங்கப்படுத்துது. ஏன் எத்தனை ஸ்டிக் வச்சுருக்கேன்? ஓ 10 வச்சுருக்கேனா? சரி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ நாம் என்ன பண்ணோம் தெரியல. ஏதோ புக்கு கொடுத்துருக்காங்க, பேசிக்ஸ் ஆஃப் சர்வைவல் ட்ரையல். ஓகே ஹண்டிங் ஷெல்டர். ஓகே ஓகே ஓகே, ஷெல்டரு, லாகு கேபின், ஸ்மால் கேபின். ஓகே இதெல்லாம் கட்டணும் போல இருக்கு. இதுக்கு என்ன வேணும்? ஸ்டிக்கு, கல், அப்போ தான் லாகு. சரி இதுக்கு என்னது? ஐயோ 82 லாகா. அப்படிதான் அதெல்லாம் அப்போ தான் கட்டிக்கலாம். கிளிக்கு டூ பிளேஸா? ஓஹோ இப்படி தான் கட்டணுமா? இப்போ தான் இது இந்த இடம் எனக்கு பிடிக்கல. நல்லா வெட்ட வழியாக எங்கேயாச்சும் போய்க்கலாம். இங்கே ஒரே மரமாக இருக்குது, எதுக்கு வம்பு? ஓகே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடலை கண்டுபிடிச்சேன்னு நினைக்கிறேன். அங்கே ஏதோ கப்பல் இருக்குது, சுறா இருக்குது. அட என்னடா மாட்டிக்கிட்டேன். ஏ தம்பி ஓகே அங்கே தான் போயிட்டு நான் வந்து என் வீடை வைக்க போகிறேன். எப்படி? ஓகே ஸ்டோனு, ஸ்டோனு தேவை. ஏன்னா ஸ்டோனு கம்மியாக இருக்குது வீடு கட்டுறதுக்கு. என்கிட்ட ஸ்டோனே இல்லை, ஸ்டிக்கு ஃபுல்லாக இருக்குது. லாகு எடுத்துக்கலாம், மரத்துக்காக பஞ்சம் இங்கே. அப்பாடா இங்கே ஒரு ஸ்டோனு, இங்கே ஒரு ஸ்டோனு. சூப்பர், இன்னும் கொஞ்சம் வேணும். எத்தனை? ஓ 6 வச்சு இது பேர் நினைக்கிறேன். சி 3 வச்சு இது பேர் நினைக்கிறேன். எனக்கு வந்து 6 தேவை. எங்கே? ஆ போட்டிருக்கு பாருங்க, 6 ஸ்டோனு, 7 லாகு. ஓகே போயிட்டு இது எல்லாத்தையும் அங்கே வச்சு நாம் வந்து வீடு கட்டணும். இப்போ பாரு என் தலைமை. ஐ இங்கே ஒரு ஸ்டோனு, இதெல்லாம் எடுக்க மாட்டியாடா? சூட் கேஸ். ஆமாம் இங்கே எப்படி சூட் கேஸ் வந்துச்சு? ஏன் ஏரோப்ளைன் உடஞ்சது இங்கே வரைக்கும் சூட் கேஸ்லாம் வந்துச்சு? என்னமோ தெரியல. நம்ம போயிட்டு வீடை கட்டுவோம். ஓகே இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வீடை பிளேஸ் பண்ணலாம். அப்படியே சுறா மீனுக்கு பக்கத்துலேயே பிளேஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஓகே எடுத்த குச்சி எல்லாத்தையும் இங்கே வீடா 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 சீக்கிரம் எல்லா கல்லையும் வச்சுட்டேன். இன்னும் ஒரு கல் மிஸ்ஸிங், 7 லாகு மிஸ்ஸிங். ஒரு கல் பார்த்தேன் நான் இங்கே தான், இந்த பெரிய கல்லுக்கு பின்னாடி இருக்கணும். ஏதோ இங்கே இருக்குது. எடு. என்னடா சிலந்தி ஓடுது? இன்னைக்கு சிலந்தி தான் அடலாம். என்னடா இது அடிய? அடடா இந்த சிலந்தியை கொண்டு சாப்பிட முடியும்னு நினச்சேன். சரி அதுக்கு வந்து என்ன அதிர்ஷ்டமோ தெரில. சரி இப்போ போயிட்டு நம்ம இந்த ஒரு கல்லையும் பிளேஸ் பண்ணிட்டு. ஏய் இன்னைக்கு புறா கறி தான்டா பேர்டு. ஐயோ மிஸ் ஆயிடுச்சு மிஸ் ஆயிடுச்சு. ஏ அப்படி நினைங்க காலிடா. ஓகே இன்னைக்கு நமக்கு புறா கறி தான். இந்த தலையை வச்சு நான் என்ன பண்ணுறது? இதை ஏன்டா கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கேன், கீழே போடுறா. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கல்லையும் பிளேஸ் பண்ணியாச்சு. இன்னும் என்ன வேணும்?
இங்கே ஒரு கல் இருக்கு. ஆ சாரி, அந்த 7 லாக் வந்துட்டு எடுக்கணும். அதுக்கு வந்து நான் மேலே போயிட்டு மரத்தை வெட்டி வெட்டி எடுத்துட்டு வந்து கீழே வைக்கணும். ஐயோ ஓகே, அப்படியே இங்கே இருக்க சுதா மீன்லாம் கொஞ்சம் எடுத்து அப்படியே ஓதமாக போட்டுடலாம். ஒன்று சொல்லுங்க, ஏய் யாரா நீங்கள்? பார்த்தாடி ஆட்டி ஓடுறத பார்த்தா மனுஷங்க மாதிரியே தெரியலையடா. ஐயோ ஆஹா, என்ன இப்படி ஓடுறான்? ஆஹா, அப்படியே பேக் அடிக்கிறது தான் பாரு நல்லது. ரெண்டு பேரும் கைங்க. டேய் டேய் டேய், என் வீட்டுக்கிட்டே போதானே. ஆஹா ஐயோ, வண்டா வண்டா இப்போ பாடுறான். என் வீட்டுக்கிட்டே போவேடா. என் வீடு கேட்குது. கஷ்டப்பட்டு வந்துட்டு இவனால் மாற்ற இடத்துல வந்து வெட்டிக்கிட்டு இருந்தேன். டேய் நீ வாடா சண்டைக்கு பொய்யால. எங்கே ஓடி சாச்சுன்னா போயேன். ஏதாச்சும் என் வீட்டு பக்கம் வந்தீங்க புதைச்சிருவேன். இதுங்க வீட்டை சுற்றி இவன் டெட் பாடி வேணால் போட்டு வச்சிடலாமா? வதவிங்களா? இவனை பார்த்து பயந்து போட்டோம், மனசு மாறிட்டேன். எதுக்கு வீட்டு முன்னாடி டெட் பாடி? இதை தூக்கி தண்ணியில் போட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம கையை வேற கழுவணும். கை ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஓகே, கழுவி வச்சுங்களா? வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா வந்துட்டாண்டா. ஏய் இப்போ தானே உன் ஃப்ரெண்டு செத்தலை பார்த்தா. இங்கே வைக்காதே வா. என்ன சவுண்டு போடு போடு. சொத்த வீட்டு வருவா, இனி வீட்டு பக்கம் வருவா. கொய்யால இவன் டெட் பாடி எடுத்து அவன் ஃப்ரெண்டு பக்கத்திலே போட்டு போச்சிடலாமா? ஓகே, இங்கே எதுக்கணும், இது கொஞ்சம் வெளியே எதுக்கணும். வந்து அப்போ தான் பயந்து பயந்து போவீங்க. கொய்யால எவனாச்சும் வீட்டு பக்கம் வந்தீங்க செத்துடுவேன். எவனும் வராதிங்க, ஆள் கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான். ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை காய்ஸ்.